ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மூவர் இறைவனில் மூன்றாவது நபராக இருக்கிற இறைவனது பெருவிழாவை, மூவர் இறைவனது பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு விழாவெடுத்து கொண்டாடுகிறோம். மூவர் இறைவனில் அந்த மூன்று நபர்களினுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். தந்தையாக இறைவன் நம்மை படைத்தார். இயேசு ஆண்டவர் தம் உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார், புனிதப்படுத்துகிறார். நம் தூய ஆவியானவர்கள் தான் நாம் வழிநடத்தப்படுகிறோம், இயக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நமது விசுவாசத்தின் மிக முக்கியமான ஒன்று, விசுவாசத்தின் மறை நம்பிக்கை அறிக்கையிலே நாம் சொல்லி ஜபிப்போம். நான் இப்படி நம் இதை பற்றி, நம்ம ஆவியானவரை பற்றி தியானிக்கிற பொழுது, 11 திருத்தொதர்கள், 12 பேர் வேறொரு மத்தியா உள்ளே வந்தாரோ, நம்பிக்கை அறிக்கையிலும் 12 மறை உண்மைகள் இருக்கிறது என்று நாம் தியானித்திருக்கிறோம். 12 திருத்தூதர்களைப் போல 12 மறை உண்மைகள், விசுவாசத்தின் மறை உண்மைகள், 12 பில்லர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வார்கள். 12 மறை உண்மைகள் இந்த நம்பிக்கை அறிக்கையில் இருக்கிறது. அதில் முதல்ல ஒன்று, தந்தையாகிய இறைவனை நம்புகிறேன், அவருடைய ஒரே மகன் இயேசுவை நம்புகிறேன். அவர் மனிதனாக பிறந்தார், நமக்காக பாடுகள் பட்டு இறந்தார், உயிர்த்தார், விண்ணேற்றம் அடைந்தார், தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார், அவர் மீண்டும் வருவார். முதல் 6 மறையுண்மைகள். அடுத்த 6 மறையுண்மைகள், தூய ஆவியாரை நம்புகிறேன், கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன், புனிதர்களின் உறவு, பாவ மன்னிப்பு, உடலின் உயிர்ப்பு, நிலை வாழ்வு. இதில் 7வது மறையுண்மை, தூய ஆவியாரை நம்புகிறேன். இந்த தூய ஆவியாரினுடைய பெருவிழாவை கொண்டாடி ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்துகிறார், மூவர் இறைவனில் மூன்றாவது நபர் என்று நம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபை மிக குறிப்பாக சொல்கிறது, தூய ஆவியார் என்று அழைக்க வேண்டுமா? தூய ஆவின்னு கூட சும்மா சொல்லக்கூடாதா? இந்த புதிய மொழிபெயர்ப்பிலே அந்த வார்த்தை அவ்வளவு ஆழமாக, இப்பஸ்லாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறோம்? தந்தை மகன், ஃபர்ஸ்ட் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இப்ப என்ன சொல்றோம்? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, இல்ல தூய ஆவியாரின் பெயராலே. ஏன் இந்த தூய ஆவியார்? இயேசு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக அறிமுகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கத்திலும் திருவிவிலியத்தின் அடிப்படையிலே பல்வேறு பெயர்கள் அல்லது அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பெயர்கள் யாவை? கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கத்தில் 138வது பேரால தூய ஆவியானவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. மூவொரு கடவுளின் மூன்றாம் ஆளுக்கு உரித்தான பெயர் தூய ஆவியாராகும். இயேசு அவரை துணையாளர் எனவும், தேற்றுபவர், பரிந்துரையாளர், உண்மையின் ஆவியார் எனவும் அழைக்கிறார். புதிய ஏற்பாடு அவரை கிறிஸ்துவின் ஆவியார், ஆண்டவரின் ஆவியார், கடவுளின் ஆவியார்,
மாட்சியின் ஆவியார், வாக்குறுதியின் ஆவியார் என்றெல்லாம் குறிப்பிடுகிறது. இப்படி பல்வேறு பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியாரை குறித்து பலவிதமான அடையாளங்கள் பைபிளில் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், உயிரளிக்கும் தண்ணீர், எண்ணெய், அருள்பொழிவு செய்யப்பட்ட எண்ணெய், நெருப்பு, மேகம், காற்று, அர்ச்சித்தல், புனிதப்படுத்துதல், கைகளை வைத்தல், இப்படி பல்வேறு அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் அதைவிட மேலாக நான் அதை அது நீங்கள் கத்தோலிக்க திருக்க மறைக்கல்வி சுருக்கத்தில் பார்த்தாவே கிடைக்கும், 138வது பேரால் இருக்கு. ஆனால் என்ன முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஆண்டவர் தூய ஆவியாரை குறித்து 5 இறை வார்த்தைகளில் சொல்கிறார். இயேசு ஆண்டவரே ஆவியானவரை குறித்து சொல்கிற பொழுது ஒரு நபராக குறிப்பிடுகிறார். நான் சொல்ல வர்றதெல்லாம் அதுதான், தூய ஆவியானவரை ஒரு நபராக நாம் அனுபவிக்க வேண்டும். நம்ம எப்படி நீங்கள் என்னிடமோ நான் உங்களிடமோ நீங்கள் உங்கள் ஒருவர் மற்றவரிடமோ பேசுகிறீர்களோ உரையாடுகிறீர்களோ அவ்வாறாக ஆவியானவரை உணரவும் உரையாடவும் அவரோடு கலந்து ஆலோசிக்கவும் முடியும் என்று இயேசு ஆண்டவர் இறைவார்த்தை வாயிலாக வெளிப்படுத்துகிறார். யோவான் செய்தி அந்த 5 வசனம் மட்டும் நாம் தியானிப்போம். யோவான் செய்தி 14 அதிகாரத்தில் 17வது இறைவார்த்தை. யோவான் செய்தி 14 அதிகாரம் 17வது இறைவார்த்தை. அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். பாருங்க, இயேசு ஆண்டவர் சொல்றாரு, உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியார் தான் அவரு. உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு தூய ஆவியானவர்னு ஒன்று சொன்னால் புரியுமா? புரியுமா? பைபிளில் யோவான் செய்தியில் உலகத்திற்கு 2-3 அர்த்தம் இருக்குது. ஒன்று, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல அதான் சொல்கிறாங்க, உலகத்துக்கு அவரை பற்றி சொன்னால் அவரை பற்றி தெரியாது, சிரிப்பாங்க, கேவலமாக பார்ப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அவரை தெரியும், அவர் உங்களுக்குள்ளே வசிக்கிறார், அவர் உங்களில் இருக்கிறார், தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எப்பொழுது நம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்? திருமுழுக்கில் பெற்றுக்கொண்டோம், உறுதி பூசத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டோம், வரங்களை, கனிகளை, கொடைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம். அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். எப்படி நம்மால் உணர முடியும்? ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் எப்படி உணர முடியும்? அவர் சொல்றது நம்மளால் கேட்க முடியுமா? செயல்கள் மூலமாக கேட்க முடியும். ஆவியானவர் பேசுறது நம்மளால் கேட்க முடியுமா? எல்லாராலும் முடியும். நீங்கள் தான் இப்போ பதில் சொல்லணும். ஆ, மனசாட்சி வாயிலாக, பக்குவப்படுத்தப்பட்ட மனசாட்சின்னு சொல்லுவாங்க, மெச்சூர்ட் கான்சியன்ஸ். அதுக்கு தான் மறைக்கல்வி, இறைவார்த்தை, விசுவாசத்தில் வளரணும்னு சொல்கிறது. நம்ம இப்படி நம்ம இறைவார்த்தையின் அடிப்படையிலே அருட்சாதன வாழ்விலே வளர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது, அருட்சாதனங்களை பெறுகிற பொழுது, அடிக்கடி பாவசங்கீர்த்தனம் செய்கிற பொழுது, திருப்பலியில் கலந்து கொள்கிற பொழுது, பக்தி முயற்சிகளில் பங்கெடுக்கிற பொழுது, இறைவார்த்தை வாசிக்கிற பொழுது, நம்முடைய மனசாட்சியானது பக்குவப்படும். ஆவியானவர் எங்கு குடிகொண்டிருக்கிறாராம்? திருவையை நமக்கு கற்றுத்தருகிறது. பக்குவப்படுத்தப்பட்ட மனசாட்சி வாயிலாக ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். எல்லாத்தையும் பேசுகிறார். இன்னைக்கு போ, ஏலாவருக்கு போ, இல்லை வேண்டாம் போகாத, சிஎஸ்கேவே தோத்துருச்சு, இன்னும் என்னத்துக்கு போய், இல்லை போ, சிஎஸ்கே தோத்தா என்ன, ஆர்சிபி ஜெயிச்சா உனக்கு என்ன, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா போய் கோவிலுக்கு போ. மனசுக்குள்ள ஒரு ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆவியானவர் உள்ளத்தில் இருந்து மனசாட்சி வாயிலாக பேசிக்கொண்டே இருப்பார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார். இப்போ தான் ஏசாண்டவர் சொல்கிறார், அவர் உண்மையை வழி நடத்துவார். உனக்குள்ள இருக்கிறார். நம்மளாம் ஆவியானவருக்கு எங்கெங்கயோ போய் தேடுறோம், இல்லை நமக்குள் இருக்கிறார். இந்த திருவிழா எதுக்கு தெரியுங்களா? நமக்குள் இருக்கிற ஆவியானவரை மீண்டும் புதுப்பிப்பதற்கு. தூங்கிட்டு இருக்கிறார், வேலையே கொடுக்கறதில்ல, அவர் சொல்றதையே கேட்கறதில்ல, கப்பு சிப்புன்னு விட்டுட்டோம். சாதாரண எடுத்துக்காட்டு, எல்லாரும் சொல்ற ஒன்று தான், இந்த சாம்பல் அந்த காலத்துலாம் நெருப்புல வீட்டில் அடுப்பு பற்ற வைப்பாங்க, சாயந்தரம் அடுத்து மதியத்துக்கு பற்ற வைப்பாங்க, நைட்டுக்கு பற்ற வைப்பாங்க. அப்போ என்ன திருப்பி எல்லா நாளும் மெழுகுது, என்னது தீப்பெட்டிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, சிலிண்டரு லைட்டர்லாம் இருக்காது, கொஞ்சோண்டு நெருப்பு இருக்கும், ஒன்று ஊதுனா புகையெல்லாம் சாம்பல்லாம் பறந்து போவோம், இருக்கிற நெருப்பு எடுத்து அடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்மளுடைய உணவு வகைகளை சமைப்போம். நம்ம ஒரு ஒரு 3-4 நாளாக சமைக்காமல் அந்த நெருப்பெல்லாம் அணைந்து போகும் அளவிற்கு, சாம்பல் மூடி இருக்கும் அளவிற்கு நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் இருக்குது. இந்த பெருவிழாவில் என்ன செய்கிறோம்? இந்த சாம்பல் எல்லாத்தையும் ஊதி அப்படின்னு எல்லாத்தையும் ஊதி சாம்பல் இப்படியா ஃபாதர் ஊதுவாங்க? ஒரு சாம்பலுக்கு ஊத சொன்னால்
அப்ப அன்புக்குரியவர்களே, நமக்குள் இருக்கிற அழுக்கு தீமை எல்லாம் ஊதிவிட்டு உள்ள இருக்கிற ஆவியானவரை புதுப்பிக்கின்ற இந்த ஒரு பெருவிழா தான் இது. நமக்குள் இருக்கிற ஆவியானவரால் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிற வல்லமை பெற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய விழா தான் இன்றைய நாள். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம்ம விட்டு போவாரா? தப்பு பண்ண நம்ம ஆண்டு ஆவியானவர் நம்ம விட்டு போவாரா? போவார், போகமாட்டார். போனா என்ன, போகமாட்டார்னா என்ன பதர்? தவறு செய்தால் ஆவியானவர் நம்மை விட்டு போவாரா போக மாட்டாரா? இப்படின்னா என்னங்க அர்த்தம்? போவாரா போக மாட்டாரா? போகமாட்டாருன்னு ஒரு குழந்தை சொல்லுது. உன்னை விட்டு போக மாட்டாரு, நம்மளெல்லாம் விட்டு போவாரா போக மாட்டாரா? துன்பப்படுவார், கஷ்டப்படுவார், போவாரா போக மாட்டாரா? தூக்கம் போவோமான்னு பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, என்னதான் நம் வாழ்வில் நடந்தாலும் ஆவியானவர் நம்மை விட்டு ஒரு பொழுதும் திரும்பி போகவே மாட்டார். திருமுழுக்கு வழியாக நாம் பெற்றுக்கொள்வது என்ன சொல்லுவாங்கன்னா, வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அஸ் அன் இன்டெலிபிள் மார்க். அழியா முத்திரையாக ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை நீ திருமுழுக்கு பெற்றாய் என்றால் உன் வாழ்வில் உன்னை விட்டு ஒரு பொழுதும் ஆவியானவர் போக மாட்டார். ஆனால் நீ அவரை விட்டுட்டு விலகி விலகி போகலாம். கட்டி போட்டு பேசாத, கப்பு சிப்பு நிறு. அதான் ஆவியானவரை காயப்படுத்தாத, அவர் சொல்கிற தூண்டுதலை கேளு, அதற்கேற்ப வாழு என்று சொல்லி இறைவார்த்தை மீண்டும் மீண்டும் நம்மை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள் தான் இருக்கிறார். நம்மள அதான் சொன்ன பாருங்களேன், நம்ம சில நேரங்களில் ஆவியானவரை விட மேலானவங்களை நம்புகிறோம். ஃபாதர், அந்த அம்மா கிட்ட அப்படிதான் இருக்குது ஃபாதர், அவங்ககிட்ட கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது ஃபாதர், அது வந்து நம்மளை தொத்திக்கும் ஃபாதர். அருளாலயத்தில் ஒருத்தர் சொன்னது சொல்கிறேன் ஃபாதர், அடிக்கடி நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க ஃபாதர். ஏன், அவங்க கிட்டக்கிறத வந்துடும். இந்த அம்மாட்டு இல்லையாட்டுருக்கு, இந்த அம்மாட்டு இல்லையாட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன பயனா, அவங்க கிட்டக்கிறது வந்துடணுமா பயம்? நிச்சயமாக நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை உணரலைன்னா, இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கலனா, இருக்கிறதும் இல்லாததும் தொத்திக்கும். ஆனால் திருமுழுக்கு பெற்று இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளை, ஆவியானவரில் திடப்படுகிற பிள்ளைக்கு யார் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் ஒண்ணுமே நடக்காதுங்க. ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கிற கடவுளுடைய பிள்ளைங்க, தூய ஆவியானவர் இயக்கப்படுகிற பிள்ளைகள், திருமுழுக்கில் நம்ம பெற்றுக்கொண்டோம், உறுதி பூசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டோம், ஆவியானவருக்குள் இருக்கிற பிள்ளைக்கு யாருங்க என்ன செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மற்றவங்களுக்கு கேட்டையும் சொல்ல, எனக்கே நான் எடுத்துக்கணும், எனக்குள் ஆவியானவர் செயலாற்றுகிறார், நான் கடவுளுடைய மகன் மகள், என்னை ஆண்டவர் வழி நடத்துகிறார், அவரது உடனிருப்பு என்னோடு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு ஆண்டவர் ஆவியானவரை பற்றி சொல்கின்ற வசனம் அதே யோவான் 14:26 வசனம். யோவான் செய்தி 14:26 வசனம், மதியத்தில் போய் பைபிள் வாசிக்க சொல்றீங்களே ஃபாதர். 14:26, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு அவர் பாருங்களேன் நினைவூட்டுவார், கற்றுத்தருவார். உண்மையாளர், உண்மை கற்றுத்தரும், நினைவூட்டும் அப்படின்னு இல்லை. அவர் ஒரு நபராக இயேசாண்டவரே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். உண்மை, அவர் உன்னை கற்றுத்தருவார், நினைவூட்டுவார், முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மேலும் யோவான் செய்தி 15:26, 15:26, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார், அவர் வரும் பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். இயேசு நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை மின்மேலும் வளர, அதில் வாழ, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சான்று வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, ஆவியாவரை ஒரு புறாவா, ஒரு தண்ணியா, ஒரு மேகமா அப்படியே இருந்துப்பா, ஒரு எண்ணெயா அங்கேயே இருந்துக்கோப்பா. அவர் நமக்குள் வசிக்கிறார், நம்மில் ஒருவர் நமக்குள் வசிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அவர் சாட்சி சான்று வாழ்க்கை வாழ்வதற்கு திடன் தருகிறார், உள்ளத்தில் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால கிறிஸ்துவர்கள் யாருமே சொல்லக்கூடாது, ஃபாதர் எனக்கு யாருமே இல்லை ஃபாதர், ஃபாதர் சொல்லக்கூடாது, ஐயோ நான் தனியாக இருக்கிறேன். சிஸ்டர் சொல்லக்கூடாது, என் கம்யூனிட்டியில் யாரையோ நான் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் ஃபாதர், நான் ஒன்றுமே இல்லை.
யாரும் சொல்லக்கூடாது. அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி இல்லை, இல்லை மனைவி கணவன் இல்லை, அல்லது குழந்தைங்க, ஐயோ எங்கள் அப்பா அம்மா இல்லை ஃபாதர், நான் யாருமே இல்லை, அநாதை என்ற வார்த்தைக்கு கிறிஸ்துவர்களுக்கு இடமில்லை. ஆவியானவரால் நிரப்பப்படுற யார் எதை தர முடியும், அத்தனையையும் தந்து உன்னை தேற்றி இளைப்பாற்றி ஆசீர்வாதத்தை தருகிற ஆவியானவர் உன்னோடு இருக்கும் பொழுது எப்படிங்க சும்மா சிம்பிளா போய் சொல்றது எனக்கு யாருமே இல்லைங்க? உனக்குள் இருப்பவருடைய முக்கியத்துவமும் அவரது உடனிருப்பும் தெரியாதனால்தான் அன்பிற்கும் ஆறுதலுக்கும் வார்த்தைகளுக்கும் பிச்சை எடுத்துக்கொண்டு வெளியே போய் தேடிட்டு இருக்கிற. உனக்குள் இவ்வளவு பெரிய வல்லமையான ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்ப தெரியுமா? அதனால் அன்புக்குரியவர்களே, நமக்குள் வல்லமை மிக்க ஒரு நபர் இருக்கிறார். யாருமே தனி நபர் இல்லை, யாருமே தனி நபர் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து யோவான் செய்தி 16:13 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அதாவது இயேசாண்டவர் சொல்றாரு, நான் தான் உண்மை, என்னை நோக்கி யாரும் உங்களை வழி நடத்தணும் அவசியம் இல்லை, அவங்க சொல்லித்தரணும் இவங்க சொல்லித்தரணும் தேவையில்லை. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அவரே உன்னை முழுமையாக வழி நடத்தி உன்னை பாதுகாத்து காத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். லாஸ்ட் வசனம் யோவான செய்தி 16:16 சரி 8:8 சொல்ல மறந்துட்டேன். 8:16:8 அவர் வந்து, அவர்னா யாரு, தூய ஆவியானவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். அன்புக்குரியவர்களே, எது சரி தப்புன்னு ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை, தப்பா இருக்கும் சரியா இருக்கும், எனக்கு இப்படியா இருக்கும், தமிழ்நாட்டில் இது சரியா இருக்கலாம், கேரளாவில் இது தப்பா இருக்கும், இங்க ஒருத்தர் அடிக்கலாம் அங்க ஒருத்தர் அடிக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில் ஆவியானவரால் இயக்கப்படுகிற பிள்ளைக்கு எல்லா இடத்துலையும் சரினா சரிதான், தப்புனா தப்புதான். சரி தவறு தீர்ப்பு உண்மை போய் இதை அனைத்தையும் உனக்கு அவர் கற்றுத்தருவார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் ஜெபிக்கிற பொழுது அவரது உடனிருப்புக்காக ஜெபிக்கணும், அது உணர்தலுக்காக ஜெபிக்கணும். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நம்ம ஏதோ ஆவியானவர்கள் வாழ்றோ, நான் ஏதோ ஆவியானவர்கள் வாழ போறேன், இல்லைங்க. உன்னுடைய உடன் நண்பனாக தோழனாக தோழியாக உன் கூட ஒருவராக பேசுவாருங்க. கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்டு பாரு, அவர் சொல்கிற சின்ன சின்ன தூண்டுதலுக்கு மட்டும் கேடு, கொஞ்சம் தூங்காத அப்படின்னா ஆ ஓகே தூங்க மாட்டேன், இப்போ நான் கோவில் ஜபம் பண்ணுவேன். சின்ன சின்ன தூண்டுதல்களுக்கு நீ கேட்டு பாரு, அந்த தூண்டுதல் பெருசாக அவனுக்கு இன்னும் தெரியும். அவரது உணர்தல் உன்னால் உணர முடியும். அதுக்கு சாமியார் சிஸ்டராக ஆகணும் இல்லைங்க, சாமியார் சிஸ்டர் ஆனால் அதை அனுபவிக்கணும்னு இல்லை. நீ ஆவியானவருக்குள் அவர் தருகிற தூண்டுதலை புரிந்து கொண்டு, உணர்தலை புரிந்து கொண்டு, அவர் பேசுவதை கேட்டு இறை வார்த்தை வாயிலாகவும் சின்ன சின்ன நல்ல செயல்கள் வாயிலாக நன்மை செய்வதன் வாயிலாக அது அவர் உனக்குள் அவர் வளர்ந்து கொண்டே இருப்பார். நீ அவருக்கு எப்படி தீனி போடுற, அவர் சொல்றது எப்படி கேட்கறன்றது பொறுத்து தான் இருக்கு. நான் சொன்ன மூணு செயல்கள் இருக்கு பாருங்களேன், அடிக்கடி ஜபிப்பதும் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்புக்கு முயற்சி செய்வதும் இறை திருவுளத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பதும் செய்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் அவருடைய அந்த தூண்டுதல், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அவர் தருகின்ற உனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், அதெல்லாம் உன்னால் உணர முடியும். அதிகமாக உணர்வ, மறப்ப, மன்னிப்ப, இப்பெல்லாம் சொல்லுவோம் பாருங்க, ஐயோ தெரியாமல் நான் கோவப்பட்டேன் ஃபாதர், தெரியாமல் நான் திருடிட்டேன் ஃபாதர், தெரியாமல் நான் திட்டிட்டேன் ஃபாதர், இவர் வளர வளர வளர, ஐயோ ஃபாதர் தெரியாமல் மன்னிச்சிட்டேன் ஃபாதர், தெரியாமல் அன்பு செஞ்சிட்டேன் ஃபாதர், தெரியாமல் மறந்துட்டேன் ஃபாதர். நமக்குள் தெரியாமல் ஆவியானவருடைய கனிகளும் கொடைகளும் வரங்களும் பிரதிபலிக்கும். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டியது கனிகள் கொடைகள் வரங்களுக்காக அல்ல, அந்த நபருக்காக ஜெபிக்கணும். ஆவியானவரால் நிரப்பப்பட ஜெபிக்கணும். ஓனரே வந்துட்டார்னா எல்லாம் நமக்கு சொந்தம், அவருக்காக தான் ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த ஜபம் என்பது விண்ணகத்தின் கொடையாக தூய ஆவியானவருக்காக ஜெபிப்பது. இயேசாண்டவரே சொன்னார், அப்பா அது கேட்டால் இது தருவாங்களா, பையன் இது கேட்டால் அப்போ அது தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சொன்னார். மிகப்பெரிய ஆசிரியர் என்ன தெரியுமா, தந்தையிடமிருந்து உன்னதத்தின் வல்லமையை ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும். கேளுங்கள் தரப்படும்ன்ற அந்த பகுதியில் லூக்கா 11:13-14 பகுதியில் இருக்க அந்த வசனம். அதனால் அன்புக்குரியவர்களே, உன்னதத்தின் கொடையை பெற்றுக்கொள்ள அவரால் நிரப்பப்பட போகும்பொழுது சும்மாலாம் போகக்கூடாது. நான் என் கூட ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃபாதர் எங்கேயோ அப்படி, இப்போ நான் கேட்டேன் எங்கள் தியான பிரசங்கத்தில் கேட்டேன், அவர் போகும்போது எப்பயுமே 2 டிக்கெட் எடுப்பாராம், தெரியாமல் ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டு ஆவியானவருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரான். ஆவியானவருக்கு டிக்கெட் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட்.
பேசிக்கிட்டே இருப்பாராம். எப்போ பேசினாலும் அவர் அவர் ஆவியானவர்கிட்ட பேசுகிற மாதிரியே. நான்லாம் போனால் டீ கடையில் ரெண்டு டீ வாங்குவேன், ஆவியானவர்களில் ஒரு டீ பத்துறதில்ல. நம்புக்குறவர்களே, நம்ம விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் நம்மோடு உடன் இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம கூட நம்ம அதிகமாக பேச வேண்டியது அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட ஆலோசிக்கணும், அவரோடு பயணிக்கணும். அப்போ பாருங்களேன், தேவையில்லாத மற்றவங்ககிட்ட பேச மாட்டோம். நம்ம பின்னா தான் செய்கிறோம், வாயில் வரதெல்லாம் பேசுகிறோம். உங்களை மாதிரியே தான் ஃபாதர் நாங்களும் சொல்வீங்க. ஆனால் ஆவியானவரோடு பயணிக்கிற பொழுது எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எங்கு பேசணும், எங்கு பேசக்கூடாது, அந்த ஞானத்தை அவர் நமக்கு தருவார். ஆராதனை நேரத்தில் கனிகள் கொடைகள் வரங்களை நாம் தியானிப்போம். அதனால் அன்புக்குரியவர்களே, அவரது உடனிருப்புக்காக ஜெபிக்கிறோம். போகும் பொழுது வி ஷுட் ஃபீல் தட் வி ஆர் நாட் கோயிங் அலோன். வரும்போது தனியாக வந்தோம், போகும்போது தனியாக போகக்கூடாது. அப்படின்னா போகாத இங்கே இருந்துக்காங்க, ஆராதனை இருக்கு. போகும்போது அவரையும் கூட்டிகிட்டு போகணும். ப்ரைஸ் அலோன். அந்த ஒரு கருத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து நம்பிக்கை அறிக்கையை பாடி ஜெபிப்போம்.